நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு எங்களை கிரிக்கெட் கலாட்டா ப்ரோக்ராமை செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு புது இடத்துல இருந்து நாங்கள் இன்றைக்கி எங்களை ப்ரோக்ராமை செய்கிறோம். இன்றைக்கி எங்களோட கிரிக்கெட் கலாட்டா ப்ரோக்ராமில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் பேசுகிறதுக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கஜனன், வேர்ல்ட் கப்புக்கு போகிற டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு வேர்ல்ட் கப் கொண்டு வின் பண்ணுறதுக்கு தான் போகும், சரியா? ஆனால் ஸ்ரீலங்காவோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வேர்ல்ட் கப் வின் பண்ணுறன்றாலே ஒரு கப் வின் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி எங்களை ஜிம்பாபேக்கு அனுப்பி நாங்கள் கடைசியில் அந்த வேர்ல்ட் கப்பை அந்த கப்பை வின் பண்ணிவிட்டு வேர்ல்ட் கப்புக்கு போகிறோம். ஆமாம் சார், அதாவது ஏஷியன் சாம்பியன்ஸ் நாங்கள் அண்டோ கப்பு ஏஷியா கப்பை வின் பண்ணோம். ஆனால் இப்போ வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸுக்கு வந்து ஒன் ஆஃப் ஃபேவரட்ஸாக போனோம்னா ஸ்ரீலங்காவும் வெஸ்ட் இண்டீஸும். வெஸ்ட் இண்டீஸ் என்னவோ ஃபேவரட்ஸாக போய் லாஸ்ட்டுக்கு முதல்ல முடிச்சிருந்தாங்க. பட் ஸ்ரீலங்கா வந்து ஃபேவரட்ஸாக போன மாதிரியே ஃபேவரட்ஸாக வின் பண்ணிக்கிறாங்க. அன்பீட்டன் ஸ்ட்ரீக், எல்லா மேட்சும் வின் பண்ணிக்கிறாங்க. அதோட ரெக்கார்ட் ஒன்று வச்சுருக்காங்க, கன்யூஸாக வந்து 10 மேட்சஸ் வின் பண்ண ஒரு ரெக்கார்ட். ஸோ அதாவது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஈவன் ஸ்ரீலங்கா கூட 10 மேட்சஸ் கன்யூஸாக வின் பண்ணியிருந்தாங்க 2013-14. பட் அந்த டைம் அவங்க வின் பண்ணது வந்து ஒரு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து அந்த மாதிரி டீம்ஸ். பட் இந்த முறை வின் பண்ண டீம்ஸ் வந்து நெதர்லாண்ட் டீம் தானே. எல்லாம் டீம் யா பெரிய டீம், எல்லா டீம்ஸுமே வந்து டஃப் கொடுத்து. நீங்கள் இப்போ அந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபையரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வெஸ்ட் இண்டீஸுக்கும் நெதர்லாந்துக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்துட்டு நாங்கள் நினைக்காத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அதாவது வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸுக்கு நெதர்லாண்ட் சூப்பர் ஓவர் வரங்காட்டிலும் போயிட்டு வின் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பெரிய டார்கெட் ஒன்று வச்சுருந்தாங்க, 370 மாதிரி. அதை சேஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு ரெண்டாவது டீமாக ஸ்ரீலங்காவோட சேர்ந்து வேர்ல்ட் கப்பு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அப்படி பார்க்க போகல நாங்கள் பெரிய டீமு தான் அடிச்சிருக்கிறோம். ஓகே சார், சொல்லப்போனா பெரிய உண்மையை சொல்ல போனால் இப்போ ஸ்ரீலங்கா டீமில் வந்து போலிங் தான் அவங்களோட மெயின் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. வணிக வாசகங்க மகேஷ் தீக்ஷனா ரெண்டு பேருமே டாப் 2 விக்கெட் டேக்கர்ஸாக இருந்தாங்க. அவங்கள பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் பத்தும் நிசங்க மற்றது டிமுத்கர்னா இருந்தார், ரெண்டு பேருமே வந்து ஸ்டாராக இருந்தாங்க ஸ்ரீலங்கா டீமுக்கு. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸால அதான் நான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா நிறைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லேருந்து வந்துட்டு திமுத்கர்னா ரத்னவை ஸ்ரீலங்கா அவங்களோட ஓடிஐ டீமுக்குள்ள ஒரு லாங் கேப்புக்கு பிறகு எடுத்து அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறக்கியிருந்தாங்க. திமுத்கர்னா ரத்னவை ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அடிக்கல, அவரை ஓப்பன் அவரை எடுத்த மேட்ச்சில் வந்துட்டு அவங்க ரன் ஸ்கோர் பண்ணலை. ஆனால் அதுக்கு பிறகு அந்த மேட்சஸ்ல எல்லாமே என்ன செஞ்சார்னு சொல்லி சொன்னால், திமுத் ரன் ஸ்கோர் பண்ணி இப்போ ஒரு ஸ்டேபிளான ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆயிருக்கிறார். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறதும் சரி தான். இப்போ நாங்கள் நீங்கள் சொன்னீங்க இப்போ டிமுத் கர்னாத்னா வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து இப்போ ஸ்ரீலங்கா டீமில் லாஸ்ட் 2 இயர்ஸாக பத்தும் நிசங்க மட்டும்தான் ஓப்பனராக வந்து இந்த அந்த ஸ்பாட்டை வந்து பிடிச்சிருக்கிறார். மற்ற ஒரு ஆள் வந்து மாறிக்கொண்டிருக்கிறார். இனிஷியலாக குசல் பேர் இருந்தார், பிறகு அபிஷேக் பெனாண்டோ இருந்தார், பிறகு கொஞ்சம் காலம் வந்து மினோட் பானுக்கு இருந்தார். ஸோ அப்படி மாறி 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 இப்போ வந்து டிமுத் கர்னாத்னா வந்தார். இதுக்கு முதல்ல தனுஷ்கா குணத்திலக்க, நிரோஷன் டிக்வல, குசால் மெண்டிஸ் அவங்களும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பந்து வந்து போனாங்க. அதாவது எங்கள்கிட்ட தசுன் சாணக்கத்தை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது அப்படிதான் நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். ஈவன் இப்போ எங்களை ஒரு ஸ்டேபிளாகி இருக்கு. இப்போ எங்களோட பிளேயிங் லெவலில் இருக்கிற முதல் டாப் 7 ஆக்களை பார்த்தா கூட டான்ஜடி சில்வா வரையும், அதாவது சரித்திர சிலங்க, டான்ஜடி சில்வா, குசால் மெண்டிஸ் எல்லாருமே வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதாவது ஓப்பனிங் ரோலில் வந்து விளையாடிருக்காங்க. ஈவன் டான்ஜடி சில்வா 2016 வந்து டெபியூ பண்ணிக்கல ஓப்பனராக இருந்தார், இப்போ குசால் மெண்டிஸ் அவங்களை தெரியும் ஓப்பனராக இருந்தார், சரித்திர சிலங்க வந்து T20 ஓப்பன் பண்ணார். ஸோ அப்படி எல்லாருமே வந்து ஓப்பனிங் பொசிஷன் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட தசுன் சானகம் மட்டும் மிட் லோடில் இருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட இந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபிக்ஸ் கூட நாங்கள் 11 பேரோட போனோம், ஆனால் எப்படியும் ஒரு பேட்ஸ்மேன் ஷோட்டாக தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் யாரை சொல்ல வரீங்கிறது விளங்குது, அப்படி சொல்ல இயலாது. அவர் ஒரு கேப்டனாக வந்ததுக்கு பிறகு ஸ்ரீலங்கா மிச்சமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு 2019 முதல். ஆனால் அவரை 2021 கேப்டனாக போட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், அவரோட கேப்டன்சியில் நிறைய சீரீஸ் வின் பண்ணியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட சவுத் ஆப்ரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி டீம்களையும் பீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட சீரீஸை வச்சு அவர் இல்லை பேட்ஸ்மேன் ஆகலைன்னு சொல்லி கதைக்கிற போய் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக முடிஞ்சு ஐபிஎல்ல வந்து சென்னைக்கு எம்எஸ் தோனி வந்து ஒரு நல்ல கேப்டனாக இருந்து சென்னை சிம்மிங்ஸை சாம்ப் அடிக்க வச்சாரு. நெதர்லாண்ட், ஜிம்பாப்வே அப்படி பெரிய கண்ட்ரிஸை அடித்த ஒரு நம்பிக்கையில் இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி சின்ன கண்ட்ரிஸை அடிக்க போகிறோம். என்ன ஓ அதாவது வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ஸோட போக போகிறோம், என்ன நடக்க போகுதோ தெரியா.
உண்மையிலே நீங்கள் சொன்னது மாதிரி இந்த சீரீஸில் நாங்கள் எங்களோட போலிங்கை வச்சு தான் வின் பண்ணோம். இப்போ எங்களுக்கு பெட்டிங்கை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சின்ன கண்ட்ரிஸாக வரமான்னு நினைக்கிற கண்ட்ரிக்கு அடிக்கலாம். ஸோ நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு வேர்ல்ட் கப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒன்று மேலே பார்ப்போம் கிடையாது. இப்போ நம்ம சொன்னோம் தசுன் ஷானக்கை வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸில் பெர்ஃபார்ம் பண்ணல, பட் இப்போ வந்து அவர் யூஎஸ்ஏக்கு போயிருக்கிறாரு, மைக்ரேட் பண்ண இல்லை, அங்கே ஒரு டோர்னமெண்ட் விளாட்றாங்க எம்எல்ஏஸ், ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்கிறார். ஸோ மேபி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிறகு இங்கே வந்து திருப்ப லங்கா பிரீமியர் லீக்ல விளாட்னாருன்னு சொன்னால் அவருடைய கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். மேபி அந்த கான்ஃபிடன்ஸோட அவர் வேர்ல்ட் கப், ஏஷியா கப், ஸோ அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நாங்கள் வி ஹோப் ஃபார் த பெஸ்ட் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஓம் கஜினன். அதே மாதிரி கஜினன், இப்போ வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் முடிஞ்சு ஸ்ரீலங்கா வந்து ஓடிஐலேருந்து அடுத்த ஃபார்மெட்டுக்கு போயிருக்கிறாங்க டெஸ்ட்டுக்கு. அதாவது ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் விளாட போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாகிஸ்தானோட நாங்கள் விளையாட போகிறோம். சரி, அதாவது அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டு டீம்ஸுக்கு. ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுலேயும் கஜினன் என்ன சொல்லுச்சுன்னா சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. பெத்தும் நிசங்க வேர்ல்ட் கப் குவாலிஃபையரில் நல்லா விளையாடுனேன்னு சொல்லி அவர் டெஸ்ட் டீமுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க. அதே நேரம் திமுத் கருணாரத்ன விளையாடுறது ஒரு டவுட்டுன் இருக்கு, ஏன்னா அவர் வேர்ல்ட் கப் குவாலிஃபையரில் ஃபைனல் மேட்ச் விளையாடலை, அவருக்கு ஒரு இன்ஜரி கன்சர்ன் இருக்குங்கிறதுக்குனாடி தான் பத்து நிமிஷங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ பெத்தும் நிசங்க ஸ்ரீலங்கா டெஸ்ட் டீமுக்கு திரும்பியும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வரதுக்கு சான்ஸ்கள் கூடியிருக்கு. யா, ஆனால் டிமுத் கருணாரத்ன மோஸ்ட்லி விளாடுவார். அப்படி விளாடினான்னு சொன்னால் பத்தும் நிசங்க வந்து இப்போ ஆல்ரெடி அவர் எடுத்தது வந்து டெஸ்ட் பிளேயராக தான், பட் அவர் வந்து ஒன் டே டி ட்வெண்ட்டியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதாலே இப்போ டெஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து அவரை கன்சிடர் பண்ணுறாங்க. இல்லை, பட் அவருக்கு பதிலாக ஓடியில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டில்ஷான் வந்து செஞ்சதே டெஸ்ட் டீம் டெஸ்ட் ஸ்குவாடுக்குள்ள எடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ காலமாக பெர்ஃபார்ம் பண்ண அசித்த ஃபெர்னாண்டோ வந்து அவருக்கு வந்து ஃபீவர் என்றபடியால் அவரை வந்து டெஸ்ட் ஸ்குவாடில் இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக டில்ஷான் முதிச்சாங்க விளாட்ற. ஸோ அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸோட வந்து 2025 சீசனுக்கான வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகுது. போன முறை வந்து ஒரு மயிரிலையில் வந்து தவற விட்ட வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை. அப்படி தான், நாங்கள் இந்த ஒரு மயிரிலையில் தான் நாங்கள் வேர்ல்ட் கப் குவாலிஃபையருக்கு போனோம். அதே மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலே மயிரிலையில் தவற விட்டுருக்கிறோம். இந்த ஒரு வேர்ல்ட் கப்பை எப்படி தவற விடுறமோ தெரியா, தவற விடுறோமோ இல்லை ஏதாவது அதிசயங்கள் நடக்குதோ தெரியா, நாங்கள் பார்ப்போம் கஜினே என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு பிறகு இப்போ இந்த டூர்னமெண்ட்டோட வந்து முடியலை. இப்போ ஸ்ரீலங்கா இப்போ ஸ்ரீலங்கான் மெயின் டீம் இப்படி விளையாடி கொண்டு வரைகளை இப்போ எமர்ஜிங் ஏஷியா கப், அதாவது ஏஷியா கப்புக்கு முதல்ல எமர்ஜிங் ஏஷியா கப்னு ஸ்ரீலங்காவில் நடக்குது டோர்னமெண்ட் ஒன்று. அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா டீமுக்கு கேப்டனாக போகிறவர் வந்து துனித் வெள்ளாளகி. ஸோ அவர்கிட்ட லீடர்ஷிப்பில் வந்து ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்கு பங்களாதேஷோட. ஓம் கஜினா, அதுவும் பெரிய ஒரு அந்த மேட்ச் நல்லாவே க்ளோஸாக போணுச்சு. அதாவது இப்போ ஸ்ரீலங்கா பெரிய ரன்ஸ் ஒன்று டார்கெட்டை வச்சும் அந்த மேட்ச் நல்லா க்ளோஸாக போணுச்சு. அவர்கிட்ட கேப்டன்சி ஸ்கில்ஸால் தான் நாங்கள் பங்களாதேஷை ஒரு ஷோர்ட் ரன்ஸால் ஒரு 50 ரன்னால் தான் அந்த மேட்சை நாங்கள் வின் பண்ணோம். ஸோ ஈவன் அந்த மேட்சில் கூட அவிஷ்க ஃபெர்னாண்டோ ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ இப்போ எங்களுக்கு ஓப்பனர்ஸுக்கு காம்படிஷன் சரியான கூடியிருக்கு. ஆல்ரெடி எங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு டைமில் வந்துட்டு ஓப்பனர்ஸ் இல்லாமல் தவிச்சோம், இப்போ வந்துட்டு ஓப்பனர்ஸ் எண்ணிக்கை கூடி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா எங்களுக்கு அமைஞ்சால் சந்தோஷம். ஸோ இந்தந்த விஷயங்களோட கஜினன் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய கிரிக்கெட் கலாட்ட நிகழ்ச்சியை முடிப்போம். இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த ப்ரோக்ராமில் நாங்கள் சொன்னது மாதிரி ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும் டெஸ்ட் சீரீஸ் நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கும். அது பற்றின விஷயங்களோடு நாங்கள் அடுத்த கிரிக்கெட் விளையாட்டு ப்ரோக்ராமை செய்யலாம். இத்தோடு அந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொடுக்குறோம். நன்றி.